ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற N4 பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷாம் குட்டியை வீக்லி ஒன் டைம் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணி இந்த வாரம் நாங்கள் N4 பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷாம் குட்டி அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டான். கீழே இறக்கி விட்டுனே அவன் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுனா, அதுக்கப்புறம் மாமாவே தூக்கி வச்சுருந்தாங்க. என்னடா நம்மளை சுற்றி தண்ணியாக இருக்கேன்ட்டு சுற்றி பார்த்தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம் குழந்தைய விளையாட வைக்கலான்ட்டு அவனோட கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் நான் மெதுவாக நடந்து போனேன் தண்ணிக்கிட்ட. அவனும் மெதுவாக நடந்து வந்தான். அந்த தண்ணி ஜில்லுன்னு அவன் காலில் படும்போது அவனை ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வாரம் ஷாம் குட்டியை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். சரி, இந்த வாரம் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பீச்சில் விளையாடினா, கடைசியாக நாங்கள் வரும்போது ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நானும் ஷாம் குட்டி மாமா மூணு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஷாம் குட்டி ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்காமல் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனோட சேட்டையெல்லாம் நீங்களே பாருங்கள். இந்த சேட்டை நாங்கள் மட்டும் பார்க்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் காமிக்கலாம் தான் நான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அவனோட ஸ்லிப்பரை கையில் தூக்கிட்டு இப்படியும் அப்படியும் ஓடிட்டே இருக்கான். எங்கே தான் போகிறானே தெரில, நீங்களே பாருங்க. அவனை ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினான். அவன் இதுவரையும் அவன் இந்த மாதிரி விளையாடி நான் பார்த்ததே இல்லை. அவன் முகத்திலே தெரியுது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. மாமா ஆனால் பிடிச்சிட்டு தான் இருந்தாரு, எங்கேயாச்சும் தம்பிக்கில விழுந்துட போறான்ட்டு. அவன் ஆனால் என்னை விட்டா போதும்ன்ட்டு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டே இருக்கான். ஆனால் ஒரு இடம் கூட உட்காரவே இல்லை. அவன் இந்த பக்கம் போறான், அந்த பக்கம் போறான், இப்படி போறான், அப்படி போறான். அவன் ரொம்ப விளையாடிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளோ போட்லாம் நிற்குது. எண்ணி பார்த்தா எப்படியோ ஒரு 100 போட்டுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் நான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நாங்கள் வரும்போது ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஷாம் குட்டிக்கு தூக்கம் வந்துடுச்சா என்னன்னு தெரில, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோம். போகும்போது நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். வரும்போது நாங்கள் ஷாம் குட்டிக்காகவே ஆட்டோவில் வந்துட்டோம். ஏன்னா ஒரு டைம் பஸ்ஸில் இடமே இல்லைன்ட்டு நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம். அவனுக்கு என்ன தோணுச்சின்னு தெரில, அப்படியே அமைதியாகவே வந்தான். அவன் க்ளோஸ்அப்பாக தான் நான் முகத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சு போல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.